நம்மளுடைய இந்த வீடியோல பாரம்பரியமான இசைக்கருவி அப்படிங்கிற கேட்டகிரியில உடுக்கை அப்படிங்கிற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு பர்டிகுலரா உடுக்கை அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மெம்பர்னோ போன் அப்படிங்கறதுனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. மெம்பர்னோ போன் அப்படின்னா எந்தெந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே அனிமல்ஸோட ஸ்கின்னை வச்சு உருவாக்குறாங்களோ அது எல்லாமே வந்து மெம்பர்னோ போன் அப்படிங்கிற ஒரு கேட்டகிரியில வந்து வந்துடும். ஸோ இதுவும் வந்து ஒரு அனிமல் ஸ்கின்னை வச்சு தான் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதுக்கு பெஸ்டான எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும் அப்படின்னா தவுளு தப்பு ஸோ இதெல்லாம் வந்து சொல்லுவாங்களே தப்படிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வட்டமாக இருக்கும். ஸோ இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க ஒரு விஷயம். ஸோ இது வந்து ஒரு பாரம்பரியமான இசைக்கருவியில் முதன்மையான ஒரு விஷயம் இந்த பறை தப்பு அப்படிங்கிறது. ஸோ இதுவும் வந்து அனிமல் ஸ்கின்னால தான் வந்து மேட் பண்ணியிருப்பாங்க. எஸ்பெஷலி இதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது ஆட்டோட தோலும் மாட்டோட தோலும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு எல்லாருமே ஆட்டோட தோல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. தோலை நல்லா ஹீட் பண்ணிட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி இதை வந்து கவர் அப் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி வந்து கவர் அப் பண்ணிடுவாங்க. ஸோ அதை கவர் அப் பண்ணதுக்கு அப்புறம் இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நல்லா இழுத்து பேஸ் பண்ணிட்டு அதை வந்து ரிதம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சில மாற்றங்கள் அதில் வந்து பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஆட்டுத்தோல்னால ஆனது. ஸோ வந்து பெரிய பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதாவது பெரிய தபையிலலாம் அடிக்கிறாங்களே அதுக்கு வந்து லார்ஜ் சைஸில் வந்து தேவைப்படுறது அப்படிங்கிறதுனால அந்த மாட்டோட தோலை பக்குவப்படுத்தி அதில் வந்து செய்வாங்க. ஸோ இது எல்லாமே வந்து மெம்பர்னோ போன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வரும். ஸோ அடுத்தது ஸ்பெசிஃபிக்காக இந்த உடுக்கி அப்படிங்கிறதுக்குள்ள போகலாம். ரொம்ப பாரம்பரியமான ஒரு இசைக்கருவி, ரொம்ப காலமாக நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு இசைக்கருவியில் இதுவும் ஒன்று. ஸோ இதை நம்ம வந்து எங்கே பார்க்கலாம் அப்படின்னா அந்த மாரியம்மன் கோவில் இல்லை ஹிந்து டிவோஷனல் டெம்பிள்ஸ் இருக்கு இல்லையா அதில் எஸ்பெஷலி மாரியம்மன் கோவில்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இடங்களில் திருவிழா நேரத்தில் இந்த சாமி கூப்பிட்றதுக்காக உடுக்கை அடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடங்களில் வந்து இதை வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் தமிழ் சினிமாக்களில் நிறைய இடங்களில் இந்த மாதிரி சாமி படத்துலலாம் நம்ம வந்து இந்த உடுக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துருப்போம். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு சாண்ட் கிளாக் ஸ்ட்ரக்சரில் வந்து இருக்கும். ஸோ சாண்ட் கிளாக் அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஹார் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹார் கிளாஸ் இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து பெருசாக வந்து இங்கே சின்னதாகி அதுக்கப்புறம் மறுபடியும் பெருசாக இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து அந்த சாண்ட் கிளாக் ஸ்ட்ரக்சர். ஸோ சாண்ட் கிளாக் அப்படிங்கிறது இதுதான். ஸோ இதில் வந்து ஒரு சைடில் வந்து மண் இருக்கும். நம்ம வந்து இப்படி திருப்பிட்டோம் அப்படின்னா இதில் வந்து இந்த மண் இதில் ஃபுல்லாக கொட்டிடும். இது வந்து 30 மினிட்ஸ்க்கான சாண்ட் கிளாக். இதில் கீழே போட்டிருப்பாங்க பாருங்கள் 30 மினிட்ஸில் இதில் உள்ள மண் எல்லாமே கீழே கொட்டிடும். ஸோ இதை வந்து அந்த காலத்தில் டைம் பார்க்கறதுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதோட ஸ்ட்ரக்சர் மாரியே இது வந்து இருக்கும். இந்த ஹார் கிளாஸ் மாரி இருக்கிற அதாவது இது சாண்ட் கிளாக் மாரி இருக்கிற இந்த ஒரு பார்ட் இருக்குல்ல அந்த துணி இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு பார்ட் வந்து கிளேனால ஆனது. ஸோ கிளே இல்லைனா வுட்டு இதை வந்து நிறைய செஞ்சு என்ன பண்ணுவாங்க அப்படியே வந்து இதில் வச்சு சுட்டு சோலையில் வச்சு சுட்டு எடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஹார்ட் கிளேனால ஆனது இல்லைனா சைனா கிளேனால ஆயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து உட்டுனால ஆனது. இது வந்து உட்டுனால ஆனது உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து உட்டுனால ஆனது. இது வந்து ஆட்டு தோல்னால ஆன மெம்பரேன். ஸோ இது வந்து அந்த நம்ம தட்டினா மியூசிக் வரும் இல்லையா. ஸோ அந்த பார்ட்டு ஒன் சைடு நம்ம வந்து வாசிக்கிறதுக்கும் இன்னொரு சைடு வந்து த்ரெட்டு வந்து ரிதமை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும். ஸோ இதுலேயும் தட்டினாலும் சத்தம் வரும். ஸோ இந்த சைடு வந்து ரிதம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த சைடு வந்து அடிக்கிறதுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த த்ரெட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த த்ரெட்டே எதுக்கு அப்படின்னா இதோடைய சவுண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு த்ரெட்டு. ஸோ இப்போ இந்த திக்னஸ் வந்து இப்படி இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம அப்படி டைட் பண்ணலாம் இந்த இதை வச்சு. உங்களுக்கு அந்த டைட் ஆகிறது த்ரெட்டு டைட் ஆகிறது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கீழே இருக்கலையே அந்த கிளாத்து அதை வச்சு தான் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அது வந்து நான் வாசிக்கும் போது நான் உங்களுக்கு வந்து செஞ்சு காட்டுறேன். ஆக்சுவலாக இதில் வந்து இந்த த்ரெட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த த்ரெட்டு வந்து ஸ்பெஷலான ஒரு த்ரெட்டெல்லாம் வந்து கிடையாது. ஸோ பம்பரம் கயிறுன்னு சொல்லுவாங்கல்ல நம்ம வந்து சின்ன வயசில் பம்பரம் விட்டு விளாடுவோம் இல்லையா அந்த கயிறு தான் அது. ஸோ அதெல்லாம் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு பெல்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லிஃப்டிங் பர்பஸ்க்காகலாம் கிடையாது. இந்த ஒரு த்ரெட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. ஒரு சில பேர் இந்த த்ரெட்டை வந்து கையாலேயே இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. பட் நமக்கு வந்து பழக்கம் இல்லாத ஒருத்தவங்க வந்து வாங்கி மியூசிக் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த த்ரெட்டு மட்டும்தான். ஸோ இதில் வந்து எட்ஜில் ஒரு சின்ன கலருங்க வந்து இந்த குஞ்சோன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இது வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா சும்மா டிசைனுக்காக தான். ஸோ இவ்வளோ பெரிய லாங் ரோப்பு அதுக்கப்புறம் வந்து இந்த உடுக்கை அதில் வந்து இந்த கிளாத்து போய் சுற்றி இருக்கும். ஸோ நம்ம ஹோல்டு பண்ணும்போது இதை வந்து இந்த கிளாத்தை கீழே அப்படி பிடிச்சி இந்த டோட்டலாக இதை வந்து அப்படியே பிடிச்சி நம்ம வந்து ஹோல்டு பண்ணிக்க வேண்டியதான். ஸோ நம்ம இதை ஹோல்டு பண்ணும்போது ஒரு கட்டவரில் மேலே வச்சுட்டோம் அப்படின்னா இந்த இடத்த வந்து ப்ரெஸ்ஸிங் கொடுத்து கொடுத்து எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து வாகா இருக்கும். இது எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து வாசிக்கும் போது இதில் இருக்கிற சவுண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி வெளியில் கொண்டு வரதுக்கு. ஸோ அந்த த்ரெட்டில் தான் நான் வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இது ஒன் சவுண்டு. பட் நான் இந்த இடத்துல வந்து இப்போ ஸ்ட்ரெச் கொடுக்குறேன் கீழே பாருங்கள் டைட் பண்ணிக்கிட்டேன்.
இது வந்து வேற சவுண்டு. ஸோ அது வந்து டபுள் சவுண்டாக வரும். அப்படியே ரிதமிக்காக எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த த்ரெட்டு தான் வந்து கீழே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம இப்போ எனக்கு ரொம்பலாம் வாசிக்கலாம் தெரியாது. என்னோடய தாத்தா வந்து கோவிலில் வந்து வாசிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு அந்தளவுக்குலாம் அதை வந்து பரிச்சயம்லாம் இல்லை. ஜஸ்ட் அங்கங்கே நெட்லலாம் பார்த்து பார்த்து இந்த தரையிலலாம் தட்டி தட்டி ஒரு சில ராகத்தெல்லாம் வந்து கொண்டு வந்து ஒரு மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கேன். லாஸ்ட் வீடியோவில் நான் அதை வந்து அடித்து காட்டியிருப்பேன். ஸோ அதை வந்து இப்போ நான் மறுபடியும் உங்களுக்காக அதை அடித்து காட்டுறேன். சவுண்ட் வந்து நல்ல ஒரு வைப்ரேஷனா வெளியில வரும். சோ உங்களுக்கு இதுக்குள்ளரையே இந்த வைப்ரேஷன் டிராவல் ஆகுறதுனால உங்களுக்கு வெளியில கேட்கும் போது நல்ல ஒரு அதிர்வா இருக்கும். உங்களுக்கு காது கிட்ட நீங்க வச்சு வாசிச்சு ஒரு அரை மணி நேரம்லாம் வாசிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், காதெல்லாம் அப்படியே ஆடும் தானாவே கொஞ்ச நேரம் கழிச்சு. சோ அந்த அளவுக்கு ஒரு வைப்ரேஷன் வந்து வெளியில வரக்கூடிய ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இது. ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரிஜினலா அப்படி எங்க கிடைக்குது அப்படிங்கறதெல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதுல வந்து நிறைய இடங்கள்ல பிளாஸ்டிக் பேப்பர் மாரி வச்சு ஒரு திக்கான பாலித்தீன் ஷீட் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து மியூசிக் ஏற்படுத்தக்கூடியதான் அதுவும். ஸோ அதை வந்து ஒட்டி வச்சு ஸோ அதெல்லாம் வந்து சேல் பண்ணுறாங்க அப்படிங்கிற இடத்துல நிறைய சொல்லியிருந்தீங்க கமெண்ட்ஸ்லாம். ஒரிஜினல் வந்து கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்ட்டு. ஸோ இது வந்து நான் வந்து தஞ்சூரில் வந்து வாங்கினேன். இது 1800 சம்திங். நீங்கள் வந்து இந்த மாதிரி அடிக்கும் போது நல்ல உள்ள சவுண்டு வந்து ட்ராவல் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியில் வரும். ஸோ இந்த ஏரியாவுக்கு போயிட்டு இந்த ஏரியாவுக்கு வந்து அதுக்கப்புறம் திருப்பி போயிட்டு திருப்பி வந்து வெளில வரும். அதுதான் உங்களுக்கு வந்து அவ்வளோ வைப்ரேஷன் ஏற்படுத்தும். ஸோ இந்த மெம்பர் ஆஃப் ஃபோன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஆன்லைன்லலாம் வாங்கலாம். உடுக்கை அப்படிங்கிறதுலையே நிறைய கேட்டகரிஸ்லாம் வந்து இருக்குது. இது வந்து நல்லா பெருசு, நல்லா அந்த இந்த சாமியாரெலாம் வச்சுட்டு அடிப்பாங்கள்ல, ஸோ அதுக்கு மாதிரி உள்ள இது பெருசு இது. ஸோ இதோட குட்டியாலாம் வந்து இருக்குது. ஸோ குட்டியாக இருக்கக்கூடிய உடுக்கையை வந்து குடுகுடுப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குடுகுடுப்பை என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கிட்ட 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 சத்தம் இருக்கும்ல, நம்ம வாசலெல்லாம் வந்து உருட்டிகிட்டே வருவார், குடுகுடுப்பாக வந்திருக்கான்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து பர்சன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி குட்டி வந்து வச்சுருப்பாங்க. ஸோ மீடியமான சைஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நல்ல இந்த இவ்வளோ பெருசு தான் இருக்கும். மீடியம் சைஸ் குட்டி வந்து இவ்வளோ தான் இருக்கும். மீடியம் சைஸ் வந்து நல்ல இதில் வந்து ஒரு பாதி இருக்கும். அது வந்து இந்த கண்டினியூஸ் பீட்டு கோவில்களில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து நிறைய சைஸ் கேட்டகரிலாம் வந்துருக்கு. இவ்வளோ பெருசு இருக்கும், இவ்வளோ பெருசு இருக்கும், இத்தனை இருக்கும். ஸோ இது வந்து இந்த உடுக்கை அப்படிங்கிறது ஹிந்து பேஸ்டு டிவோஷனல் ஒரு விஷயம். இதை நீங்கள் வந்து ஆன்லைனில் சர்ச் பண்ணி உங்களுக்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுமாரி ஒரிஜினல் செல்லர்ஸ், இதை வந்து ஒரிஜினலாக ரெடி பண்ணுறவங்க நிறையா வந்து இந்த ஜஸ்ட் டைல் அப்படிங்கிற வெப்சைட்லேயே நான் வந்து நிறைய பார்த்துருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் வந்து கூகுளில் உடுக்கை மேக்கர்ஸ்னு போட்டிங்க அப்படின்னாலே ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வந்து வராங்க. ஒரிஜினலாக அதை கிரியேட் பண்ணுறவங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆன்டிக் பீஸ்லலாம் வந்து விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி சர்ச் பண்ணி நெட்லேயே ஆர்டர் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். மற்றபடி இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக எங்கேயாவது கோவில்களுக்கு போகும்போது நான் இதை எங்கே வாங்கினேன் அப்படின்னா ஒரு மெட்டல் ஷாப்பில் வந்து வாங்கினேன். மெட்டல் ஷாப் அப்படின்னா மெட்டல்ஸ்னு சொல்லுவாங்க, இந்த பாத்திர கடைன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து இந்த பித்தளை ஜாமான் பாத்திரம்லாம் வந்து நிறையா வைப்பாங்க. ஸோ அந்த பித்தளை ஜாமான் பாத்திரம் எதுக்கு அந்த ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா கோவில் ஜாமான் வந்து நிறையா இருக்கும். இந்த கோவிலுக்கு வாங்கி வைக்கிற விளக்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த கோவில் ஆர்னமெண்ட்ஸ்லாம் நிறையா வைப்பாங்க இல்லையா, அந்த பின்னாடி வைப்பாங்களே சாமிக்கு முன்னாடி பெருசாக அந்த திருவாச்சின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து அங்கே வந்து வைப்பாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு ஹிந்து டிவோஷனல் ரிலேட்டட் விஷயம் அப்படிங்கிறதுனால அந்த கடையில் இந்த ஒரு விஷயமும் இருந்துச்சு, இந்த உடுக்கையும் இருந்துச்சு. ஸோ ரெண்டு பீஸோ மூணு பீஸோ தான் இருந்துச்சு, நான் வந்து ரெண்டு பீஸை நான் வாங்கிட்டேன். நான் வாங்கி இது எப்படியும் ஒரு 3 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், 3 ஆர் 4 இயர்ஸ் இருக்கும். ஸோ ரொம்ப முன்னாடி வாங்கினது. ஆக்சுவலாக நான் காலேஜ் படிக்கும் போது வாங்கினது. ஸோ இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. பட் இன்னைக்கு வரைக்கும் இது வந்து நல்லா இருக்கு. அடிக்கடி நீங்கள் வந்து உடுக்கை வாங்கினீங்க அப்படின்னா இந்த ஸ்கின்னை வந்து நீங்கள் வந்து வெயிலில் காய வைக்கிற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா அதில் வந்து பூச்சி ஓட்டை போட்டுரும். இந்த ஸ்கின்ல வந்து ஒரு சின்ன இடத்துல ஓட்டை விழுந்துச்சு அப்படின்னா அந்த என்டையர் உடுக்கையுமே வேஸ்ட். நல்ல ஒரு தெளிவான பர்சன்ட்டை தான் திருப்பி இதை கொண்டு போய் நீங்கள் ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்கின்னை வந்து நீங்கள் மாற்ற முடியும். அப்படி இல்லை அப்படின்னா இதை வந்து தூக்கி போட வேண்டியதுதான். ஸோ அதில் வந்து ஓட்டை விழுகாமல் பார்த்துக்கணும். நான் வந்து இதில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு துணியை போட்டு கட்டி அதை தூக்கி அப்படியே உரமாக வச்சுருவேன். ரெண்டு சைடும் வந்து துணி கட்டிடுவேன். அப்போ தான் வந்து இது சேஃபாக இருக்கும். இல்லை வேறு ஏதாவது இந்த வீட்டில் வந்து பூச்சி அரிக்கும் தெரியுமா, அந்த பூச்சியெல்லாம் அரிச்சிருச்சு இந்த எறும்பு கடிச்சு ஓட்டை போட்டுச்சு அப்படின்னா அவ்வளோதான். ஸோ தட்டிங்கன்னு சத்தம் வராது. ஸோ இது வந்து நல்லா திக்காக அப்படியே ஸ்டிஃபாக இருக்கிற வரைக்கும் தான் அதுலேருந்து சத்தம் வரும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. உடுக்கையை நீங்கள் வச்சுருக்கீங்க, இதை வந்து முன்னாடி பார்த்துருக்கீங்க, இல்லை அதை வந்து வாசித்து பார்த்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் இது என்கிட்ட இருக்குது, இல்லை நான் வாசிச்சிருக்கேன், இல்லை வாசித்ததை கேட்டிருக்கேன் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க. இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோட இல்லை ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட இல்லை ஃபன்னாக காமெடியாக ஏதோ ஒரு விஷயத்தோடு நான் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களே மருந்து வெளிப்படுவது உங்களை அரவிந்த். நீங்கள் எந்த சோஷியல் மீடியாவிலும் ஃபாலோ பண்ணலாம். எல்லாத்தோட லிங்க்கும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஃபைனல் டச்சில் உங்களுக்காக இன்னும் 2 பீட்.